ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஜிடி பாரதியின் எலிமெண்ட்ஸ், சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் இன் வண்டலூர், சென்னை. கால் 8939839001. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இந்நிலையில திரு ரவீந்திரன் துரைசாமி, மூத்த அரசியல் விமர்சகர், நம்முடைய இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் வந்து மிக்க நன்றி. வணக்கம் பாட்டி. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துவிட்டார். மக்களவை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். சட்டமன்ற தேர்தலில் அரசியல் மாற்றத்தை மேற்கொள்வது நம்முடைய நோக்கம்னு சொல்லியிருக்கிறார். அது இன்னொரு கட்சியா, அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகிற கட்சியா? இன்னொரு கட்சியா தான் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாண்டே. ஏன்னா இன்னொரு கட்சிக்குள்ள சேர்ந்து அவரு அதிமுகவுக்குள்ள சேரலாம், அணில் மாறி உதவணும்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த கட்டங்கள் வந்து ஒரு வளர்ந்து வரும் கட்சியாட்டு இருக்கும் போது, பேரஞ்சர் அண்ணா பிறந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஓவர் போலிட்டிக்ஸ் பண்ணும் போது, காமராஜின் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லி எம்எல்சி பதவி கட்சி கொடுத்ததையே ராஜினாமா பண்ணும் போது ஏற்றுக்கொள்ளப்பட்டார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். ஓவர் போலிட்டிக்ஸ்ல அவர் அன்னைக்கு வளர்ந்து கட்சினால் ஜெயித்தார். அதற்கு பிறகு இன்னொரு நடிகர் ஒரு கட்சிக்குள்ள தாக்கு பிடிக்க முடியுமான்னா பாக்கியராஜ் முடியல, ராமராஜன் முடியல, சரத்குமார் முடியலன்னு சொல்லும் போது வந்து விஜயோட நோக்கம் தனி கட்சி தனி தலைவராக தான் இருக்கும்னு நான் கருதுறேன். இப்ப தனி கட்சி தனி நோக்கமா தான் வந்திருக்குது. அவர் வந்து பாலிசியா வந்து மூன்று முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. ஒன்று, இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த பேரு. ஸோ தமிழ்நாடுன்னு குறிப்பிடாம தமிழகம்னு குறிப்பிடுறாரு. அதே சமயம் கழகங்களுடைய ஆட்சி ஆளுமையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கட்சிக்கும் கழகம்னே பேர் வைக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு தேசிய சிந்தனைக்கு ஒரு மாற்றா அந்த கணக்கில் வரும்போது தமிழ்நாடுன்னு சொல்லாம தமிழகம்னு சொல்றேன் அப்படின்னு ஒன்று, அதே சமயம் கழகம்ங்கிறது நான் ஏத்துக்கிறேங்கிற ரெண்டு, மூணாவது நாம் தமிழருடைய ஐடியாலஜியா இருக்கக்கூடிய அந்த கணக்கில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறதே. ஸோ இந்த மூணையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. இது வந்து எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? இது வந்து வெறும் வார்த்தையில கட்சி என்ன சொல்லுது, என்ன தேர்தல் அறிக்கை எல்லாம் சொல்லுதுன்னு எல்லாம் வாக்களிக்கூடிய மக்கள் கிடையாது. தேர்தல் அறிக்கையில வந்து இலவசம் என்ன இருக்கான்னு பார்த்து வாக்களிப்பாங்க. கன்ஷிராம் யூபியை பிடிச்சவரு, யூபியில ஆட்சிக்கு வந்தவர் வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது கிடையாது. அதற்கு பிறகுதான் அவரும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். வாட் த டாக், அவர் களத்துக்குள்ள வரும்போது என்ன செயல்படுறாரு எப்படி இருக்கிறாருங்கிறத பார்த்துதான் மக்கள் தங்களோட வாக்கு செலுத்துவாங்க. இன்னும் டீப்பா சொல்ல போனா There are so many ifs and buts. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது, அதுல யார் யாரெல்லாம் பிளேயர்ஸா இருக்க போறாங்கிறத மையமா வச்சுதான் விஜயோட வாக்கு வலிமையை நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து கம்பாரிசனா சொல்லணும்னா கமலஹாசன் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் வேற யாரையும் தலைவரா ஏற்றுக்கொள்ளாம அவர்களே தலைவராக மக்களவை தேர்தலில் 39 இடங்களில் வேட்பாளர் நிறுத்தி கமலஹாசன் அவர்களும், சட்டமன்ற தேர்தலில் 8 மாசத்துக்கு முன்னாடி 234 வேட்பாளர்களை நிறுத்தி விஜயகாந்த் அவர்களும் வந்தார்கள். அதே மாதிரி 2026 விஜயகாந்த் வரும்போது, மன்னிக்கவும், விஜய் வரும்போது அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை கிடைக்கும். அந்த வாக்கு வலிமை அவர் என்ன சொல்றாரு, யாருக்காக வர்றாரு, என்ன கொள்கை சொல்றாரு, கருத்தியல் என்னங்கிறத மையமா வச்சுதான் அது முடிவு செய்யப்படும். இன்னும் சொல்ல போனா அதிரடியா இன்னொருத்தர் கூட இன்னொரு கூட்டம் சேர்க்கும் விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி ரோட்லிங் கெப்பாசிட்டி உள்ள இன்னொரு நடிகர் கூட 8 மாசத்துக்கு முன்னாடி 26 ஆண்டுக்கு 8 மாசத்துக்கு முன்னாடி 25 ஆண்டு கூட தளத்துக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் போய் கொண்டு இருக்குது. அது சஸ்பென்ஸா கமலஹாசன் வந்த மாதிரி கூட அந்த நடிகர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் 26 களம் அமைந்த போதுதான் சொல்ல முடியும். இன்னைக்கு ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தருக்கு வாக்கு வலிமை உண்டு, அதை விஜயகாந்தும் கமலஹாசன் நிரூபிச்சிருக்காங்க. விஜயம் நிரூபிப்பாருங்கிறது மட்டும்தான் நாம சொல்ல முடியும் பாட்டு. நம்ம ரெண்டு விஷயம் பாக்குறோம். ஒன்று, திரு விஜய் அவர்களுடைய தன்னுடைய பர்சனல் லைஃப்ல அவர் வந்து ஒரு கிறிஸ்துவ தகப்பனுக்கும் ஒரு ஹிந்து தாய்க்கும் பிறந்தவர், ஜோசப் விஜய் ஆமான்னு சொல்ல தயங்காதவர். அதே சமயத்துல வந்து அவர் திரைப்படங்கள்ல ஹிந்து மத ஐடியாலஜி முழுக்க ஏற்றுக்கொண்டு நெத்தி நிறைய பட்டை போட்டு உள்ளூர் தெய்வங்கள், அது குறுந்தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் எல்லாம் வந்து அந்த வழிபாடுகளை ரொம்ப பெருசா முன்னிறுத்தி அது மாதிரி கொண்டு வந்தவர். அதனால அவருக்கு வந்து இந்த ஹிந்து கிறிஸ்டின் அப்படிங்கிற ஓட்டு ஃபுல்லா வர்றதுக்கான ஸ்பேஸும். ரெண்டாவது, அவர் வந்து இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம், அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபி இளைஞர்கள் வர்றாங்க, முன்னாடி விஜயகாந்த் இளைஞர்கள் அதிகம் இருந்தாங்க, இப்போ நாம் தமிழர்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த
இளைஞர் சக்தி வந்து திராவிட இயக்கங்களால் டேப் பண்ண முடியாம, திமுக அதிமுக டேப் பண்ண முடியாம இருக்கும் போது, அந்த இடத்துல திரு அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபியும் நாம் தமிழர்ல இவரும் இதற்கு முன்னாடி விஜயகாந்த் வச்சிருந்த போது, அப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு பெரிய அளவுல இளைஞர் சக்தியை வந்து திரட்டி வச்சிருக்கக்கூடியவரா திரு விஜய் இருக்கிறாரு. நாளைய எதிர்காலம், நாளைய மோஸ்ட் பாப்புலேஷன் அவங்க தான் அப்படிங்கிறனால, இது ஒரு அட்வான்டேஜா மாறதா, இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட், ஹிந்து கிறிஸ்டியன் அண்ட் யூத், இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் அவருக்கு அட்வான்டேஜா இருக்காதா? இதுல வந்து நான் உங்கள்கிட்ட மாறுபடக்கூடிய மத விஷயம் தரவின் அடிப்படையிலேயே நான் சொல்லிடுறேன். கலைஞர் அரசியல் வீகத்துல வந்து ஆன்டி ஹிந்துவாக போதுமான அரசியல் வீகத்தில் ஒரு துணிச்சலான முடிவெடுக்க முடியாமல் இருந்தார் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை. கலைஞரை விட புத்திசாலித்தனமான ஒரு அரசியல் தலைவராக மு க ஸ்டாலின் அவர்கள், இந்த புரட்சியில வேலை பார்க்கக்கூடிய யாரும் இதை ஒத்துக்கிட மாட்டாங்க, கலைஞர் டிவியில வேலை பார்க்கக்கூடிய யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க, திமுக உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனா தரவுகள் மூலமாக நான் இது உண்மை என்று நான் நிரூபி வருகிறேன். காரணம், 2006 கலைஞருக்கு தனி மெஜாரிட்டி திமுகவுக்கு கிடைக்கவில்லை. 2021 மு க ஸ்டாலின் அவர்கள் தனி மெஜாரிட்டியை பெற்றுள்ளார்கள். அதுபோல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திமுக கழகத்தை விட்டு வெளியேறிய பிறகு கலைஞரால் 20 எம்பிகளுக்கு மேல் போட்டி கூட போட முடியவில்லை. ஆனால் இந்த 20 எம்பிகளுக்கு மேல் தன்வசப்படுத்தி கலைஞரை விட பெரிய சாதனையாளராக மு க ஸ்டாலின் இன்றைக்கு இருக்கிறார் என்றால், இந்திய தமிழக அரசியல் மு க ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் என்று, பெருந்தலைவர் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் என்று 57-62 இருந்தது போல் திராவிட இயக்கத்தால் மறைக்கப்பட்ட வரலாறு, அதுவும் டேட்டா படி ஒரு உண்மையான வரலாறு. அதுபோல் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இடம் வந்து மிக உயர்ந்த இடத்தில் தான் இருக்கிறது. திராவிட கட்சியான திமுக கழகத்தை கலைஞரை விட பெரிதாக உருவாக்கி இருக்கிறார் மு க ஸ்டாலின் என்பது மறுக்கவும் மறைக்கவும் முடியாத உண்மை. எமோஷனலாக, சென்டிமெண்டாக கலைஞர் மீது பற்றுதல் கொண்டவர்கள் இதை மறுக்கலாம், டேட்டா நான் சொல்வதை தான் சரி என்று சொல்கிறது. அதே வேளை அண்ணா திமுக இரட்டை தலைமையில் பலகீனம் அடைந்து வருகிறது. அந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் என்ற ஒரு பிளேயரில் இவர் விஜயும் 2026 ஒரு பிளேயராக வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக தான் நான் என் கணிப்பாக பார்க்கிறேன். அடுத்தபடியாக கிறிஸ்தவ இந்து என்ற அடிப்படையில், விஜய் கிறிஸ்தவர் என்ற அடிப்படையில் அவருக்கு ஆதரவளையும் இருக்கத்தான் செய்கிறது. கிறிஸ்தவ இளைஞர்கள் அவரை அவர் தலைவராக வர வேண்டும், உயர வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் தங்கள் வாக்குகளை அளிப்பார்களா என்றால், அவர்களின் தன்னம்பிக்கையை குலைக்கும் வகையில் தான் ஃபாதர் ஜெகத் கஸ்பா, ஃபாதர் ஜார்ஜ் பொன்னையா, எம்ஜி தேவசகாயம் போன்றவர்கள் வந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கிறிஸ்தவ பிரதிநிதிகள் அதைத்தான் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆக கிறிஸ்தவர்களுக்கு இவர் மீது ஒரு அபிமானம் இருக்கிறது என்பது நூற்றுக்கு நூறு உண்மை. அதுவும் சன் ஜோசப் விஜய் என்று தன்னை அவர் வெளிப்படையாக சொல்வதில் அவருடைய ஆணஸ்தியும் அந்த இடத்தில் வெளிப்படுகிறது. ஒரு கட்டத்தில் கூட நானே அவரிடம், அவர் திருமலை ஷூட்டிங்கில், மக்கே பாலச்சந்திரின் திருமலை ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் இருக்கும் போது, இந்து முன்னணி சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரும்போது அவருடைய நண்பர் ஒருவர் மூலமாக என்னை தொடர்பு கொண்டார். அப்பொழுது நான் கூறினேன், நான் தீவிர இந்து இயக்கத்தில் ஆதரவாளன் தான், ஆனால் நீங்கள் ஒரு கலைஞனாக உங்களுக்கு இது பாதிக்காது என்ற கருத்தையும் அவருக்கு நான் முன்வைத்தேன். அது மட்டுமல்ல, சினிமா பார்ப்பதில் 40% தலித்துகள் தான், அம்பேத்கரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் என்ற கருத்தையும் சொன்னேன். இது வந்து சினிமாவுக்கு சரியாக அமைந்தது. மற்றவர்களும் இந்துக்களும் ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இவர் கிறிஸ்தவர் என்ற இமேஜ் இந்துக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும் என்பதில் அரசியல் என்ற அடிப்படையில் நான் மாறுபடுகிறேன். அவர் கூட குலதெய்வ, இது கிராம தேவைகள், குலதெய்வம் என்றெல்லாம் படத்தில் காட்டியிருக்கலாம். பட் ஜோசப் விஜய்க்கு வந்து கிறிஸ்தவர்கள் விரும்பினாலும் அவருடைய வாக்கு வந்து பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு புள்ளியில் தான் இதுவரை இருந்து கொண்டிருக்கிறது. மனவலிமையற்ற வாக்காளர்களாக, அரசியல் தன்னம்பிக்கையற்ற வாக்காளர்களாகத்தான் அவர்களை ஜெகத் கஸ்பார் போன்றவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்களின் அபிமானம் அவருக்கு இருக்கிறது என்பது மறுக்கவில்லை. வாக்கு வருமா வராதா என்பதெல்லாம் 2026 அரசியல் சூழ்நிலை, யார் யாரெல்லாம் பிளேயர்ஸாக இருக்கிறார், எப்படி பிளேயர்ஸாக இருக்கிறார்கள் என்பதை வைத்துதான், அன்றைய சூழ்நிலை வைத்துதான் அது சொல்ல முடியும். இப்பொழுது கூறுவது வந்து ஒவ்வொருத்தரோட விஷ்புல் திங்கிங்காகத்தான் இருக்கும். இந்த இளைஞர்களுடைய ஆதரவு, இளைஞர்களுடைய ஆதரவு அந்த களத்தில் இருப்பவர்கள் மத்தியில் யார் யாரெல்லாம் இளைஞர்களை அப்பீல் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கும். நிச்சயமா விஜய் போன்ற ஒரு திரைப்பட கலைஞருக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கத்தான் செய்யும். நான் மீண்டும் சொன்னது போல், இன்னொரு திரைக்கலைஞர் கூட்டம் சேர்க்கக்கூடியவர் அஜித் போன்றவர் கூட 8 முன்பு கமலஹாசன் வந்தார் வந்தால் அவருக்கும் இளைஞர்கள் ஆதரவு இருக்கத்தான் செய்யும், விஜய்க்கும் இருக்கத்தான் செய்யும்.
இல்ல இளைஞர்களுக்கு இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டுல கடந்த ஒரு 20-25 வருஷமாவே இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்று அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வலுவா இருந்துகிட்டே இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் இயக்கம், இன்னைக்கு பாஜகன்னு பல கட்சிகள் டேப் பண்றது என்னன்னா, இந்த அதிமுக திமுகவுக்கு மாற்றான இயக்கம் அப்படிங்கிறது. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒரு பக்கம் வந்து ஊழல் மலிந்திருக்கும் அரசியல் கலாச்சாரம் அப்படின்னு, அவரும் அந்த திமுக அதிமுக எதிரான நிக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாரு. சோ இந்த தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ் வேணும் அப்படிங்கிற இந்த தமிழக மக்களுடைய எண்ணத்துக்கு இது வந்து ஒரு தீனி போடாதா, அதனால ஒரு அட்வான்டேஜா மாறாதா? அவர் அதை சொல்லிதான் வர, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவரோட பிரசன்டேஷன் தன்னை அதுல அந்த நரேட்டிவ்ல தான் தன்னை ஆஃபர் பண்றாரு. ஆனா 24 ரிசல்ட்டுக்கு பிறகுதான் 26 களம் எப்படி அமைய போகுதுங்கிறத சொல்ல முடியும். அதைத்தான் நான் முதல்ல வெற்றி நிலவரை ரஜினி அவர்கள் வரும்போது அவர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு, ஆனா விஜய் அவர்கள் வரும்போது அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார், ஏன் தம்பி விஜய் சொல்றாரு. ஒருவேளை நாளை இவர்கள் இருவருமே இணைந்து செல்வதற்கான வாய்ப்பு, 2026 அவங்களுக்கு முக்கியமான தேர்தல் இருக்கும்னால ரெண்டு பேருமே இணைந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்குதா? 26 அது கண்டிப்பாக இல்ல பாண்டே. 26 மேல அவங்களோட பலத்தின் அடிப்படையில் அவங்க இணைஞ்சுக்கிடலாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க சொல்ற மாதிரி ஐடென்டிட்டிகள் ஓட்டு நீங்க சொல்றது உண்மைதான், நானும் களத்துல அதை பாக்குறேன். கிறிஸ்தவர்கள் மத்தியில சீமான் மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, விஜய் மேலேயும் ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதே மாதிரி பழைய சமூகத்துல இருந்தும் விஜய் சீமானுக்கு நல்ல ஆதரவு வளையம் இருக்குது, விஜய் மேலேயும் அவங்களுக்கு ஒரு பற்றுதல் இருக்குது. இன்னும் சீமான் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிகள் வந்து சீமான் எடுப்பார் என்று தனித்து போட்டியிட 26 ஆண்டு எடுப்பாருங்கிற ஸ்ட்ராட்டஜிக்குள்ள விஜய்க்கு எண்ட்ரி வந்து சீமானோட அந்த வீகத்துக்குள்ள வந்து அது ஒரு குறுக்கே வரக்கூடிய ஒரு தன்மையாட்டு இருக்குதுன்னு தான் நான் பாக்குறேன். பட் 2026 மேல யார் யார் என்ன வாக்கெடுக்கிறாங்கிறத பார்த்துதான், 26 மேலதான் விஜயும் சீமானும் அண்ணனும் தம்பியும் கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பலம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எந்த நடிகரும் வந்து கூட்டணிங்கிற லெவல்ல போக முடியாது. அப்படி ஏதாவது போனாங்கன்னா ஆசோர்னா ஒரு ஐடென்டிட்டிக்கலா ஒரு பெரிய பொறுப்பு இல்லாம ஒரு அடையாளத்துக்கு போகக்கூடிய நிலைமை தான் இருக்கும். விஜய் அடையாளத்துக்கு போகக்கூடிய ஒரு அன்னைக்கு வரல, ஒரு போலீஸா வரணும்னு தான் வர.
ஸோ நீங்க சொன்னதை நான் சரியா புரிஞ்சுக்கிறதா இருந்தால் 2026 திரு விஜய் அவர்கள் தனித்து தான் போட்டிடுவார், போட்டிட்டு தான் ஆகணும். அவருடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் மற்ற கட்சிகள் அடுத்த தேர்தலில் இவரோட கூட்டணி வைக்கலாமா இல்லையாங்கிற முடிவு பண்ணுவாங்க. அவர் வாங்குற ஓட்டுகளை வச்சு தான் அந்த கூட்டணிக்கு அவர் தலைமை தாங்குவாரா இல்லாட்டி அடுத்தவங்க கூட்டணிக்கு அவர் போவாருங்கிற முடிவாகும். 2026 அவர் தனித்து போட்டிட்ட பிறகுதான் அந்த கணக்கை வச்சு தான் மற்ற கட்சிகள்லாம் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கலாமா? அப்படி நிச்சயமா புரிஞ்சுக்கலாம். ஒரு வகையில இங்க பாஜகவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாக்குகள் எனக்கு உறுதியா சொல்ல தெரியல, அது பிரிந்து பிளவுபடுறது வந்து பாஜகவுக்கு சுமூத் சேலிங்க்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அட்வான்டேஜா இருக்குங்கிறத நான் பாசிட்டிவா பாக்குறேன். சோ எல்லாருமே பாஜக தான் எதிர்க்கிறாங்கனால எதிர்ப்பு ஓட்டு பிரியுங்கனால அது அட்வான்டேஜ் பிஜேபின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ரொம்ப நன்றி திரு ரவீந்திரநாத் சாமி, இணைப்புல வந்து உங்களுக்கு கருத்தை மிக விரிவா பேச மிக்க நன்றி. திரு ரவீந்திரநாதசாமி மூத்த அரசியல் விமர்சகர், பார்வையாளர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் வந்து தன்னுடைய கருத்தை இங்கே வந்து வெளிப்படுத்தினார். தெரியவா, இது வந்து 2026 தான் இவருடைய கட்சி என்ன ஆக போகுது தெரியும், 24 தான் எதுவும் செயல்பட போகிறதில்லன்னு சொல்லிட்டாரு. கோட் கட்சி கொள்கை கோட்பாடு சின்னம் இதெல்லாம் நாங்கள் வந்து கொடி இதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாரு. 26 தேர்தலை நோக்கி களப்பணி ஆற்றோம்னு சொல்லிட்டாரு. ஸோ 26 அவர் களப்பணி ஆற்றும் போது 26 அவர் எவ்வளோ வாக்குகளை பெறுகிறார், எத்தனை சீட்டுகளை பெறுகிறாருங்கிற பொறுத்து தான் அடுத்து அவங்களுடைய எதிர்காலமே இருக்குது. ஸோ இன்னைக்கு அவர் வந்து இந்த பக்கம் சேர்ந்துருவார் அந்த பக்கம் போய்வார்னு சொல்ல முடியாது, நாளைக்கு அவர் கட்சிக்கு இப்படி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. சீமான் அவருடைய ஓட்டு நாம சொன்னது போல சீமான் அவருடைய வாக்கு இவருடைய வாக்கும் வந்து ஐடென்டிக்கலா தான் இருக்குதுங்கிற நம்ம ஒத்துக்கிறோம் மறுக்கிறதுல. பிளஸ் பிஜேபிக்கு எதிரான பார்வை முன்னெடுக்கிறதுனால, ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல கட்சிகள் பிஜேபிக்கு எதிரான ஒரு பார்வை இருக்கிறதுனால, நாளைக்கு திரு விஜயும் கூட எல்லாருமே வந்து அவர் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம், எப்படி இப்போ நாம் தமிழரை விஜயோடைய பிஜேபியோடைய பி டீம்னு சொல்றாங்களோ அதை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் விஜயோடைய பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு எப்படி நாம் தமிழர் இயக்கம்லாம் சொல்லுதோ அதை மாதிரி நாளைக்கு விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா பிஜேபிக்கு எதிராக 10 திசையில் நிற்கும் போது பிஜேபி தனியாக வந்து அதை அதிகமாக அந்த ஓட்டை செக்யூர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இன்னைக்கு எப்படி ஆல் இண்டியா லெவலில் எல்லா கட்சிகளும் வந்து பிளவுபட்டு வந்து ஐஎன்டி கூட்டணி வந்து ஒரு ஒற்றுமையான இடத்துல களமாற முடியாமல் இருக்குதோ, அதனால அந்த அட்வான்டேஜை முழுமையாக பிஜேபி எடுக்கிறதோ, அதே போல் எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வச்சிருக்குது, அதற்கு எதிரான கட்சிகள்லாம் வந்து கூட்டணியை பிளவுபட்டு உட்கார்ந்துருக்காங்களோ, அது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அட்வான்டேஜாக இருக்குதோ, அது போல நாளைக்கு வந்து விஜய் அவர்களும் பிஜேபி எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்தாருன்னா அது வந்து பிஜேபிக்கு தான் அட்வான்டேஜாக மாறும் அப்படிங்கிற பார்வை இருக்குது. இது எல்லாமே நிறைய பார்வைகள். திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பிரில்லியண்டாக சில மூவ்களை பண்ணுறார், அவர் எல்லா பக்கமும் துண்டை போட்டு வைக்க முடியாது. அது வந்து திராவிட சிந்தனையை அவர் வந்து கைகொள்கிறார், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத தமிழர் சிந்தனையை கைகொள்கிறார், கழகம்ங்கிற பேரை வச்சுட்டு திராவிட இயக்கத்தை கொண்டார், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லாமல் தமிழகம் சொல்ற மூலமா அதையும் கைகொள்கிறார், தேசிய பார்வை கைகொள்ள. ஸோ தேசிய பார்வை, திராவிட பார்வை, தமிழிய பார்வை, இது எல்லாத்தையுமே சேர்ந்த ஒரு கலந்து கட்டின பார்வை, ஒரு மிக்ஸ் பத்தி வந்து அவர் ட்ரை பண்ணார். அது வந்து ஸோ எல்லா இடத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகளை எடுப்பதற்கான ஒரு முயற்சி, எல்லா இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அன்பை பெறுவதற்கான முயற்சி, இது எந்த அளவுக்கு வந்து செல்லுபடி ஆகுற பார்த்தோம்னா, அவர் வந்து களமாட போக 2026 ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வந்து 4 நட்சத்திர முகூர்த்தம் பார்த்து அவர் வந்து தன்னுடைய பதிவு அங்கே செஞ்சுட்டாரு, அது வந்து தமிழக வெற்றிக்கழகங்களுடைய பேர் அறிவிச்சிட்டாரு, அதுக்கான சிம்பிளும் தமிழ்நாட்டு சிம்பிளோட போட்டு அவர் வெற்றிக்கழகம் போய் நிற்கிங்க நம்ம பார்க்குறோம்.